காலம் பள்ளிப்படிப்பு. நீங்கள் திரும்பி பார்க்குறதுல ஒரு சந்தோஷம் இருக்குன்னு இருக்கீங்க. ஆனால் நான் திரும்பி பார்க்கும் போதெல்லாம் வர வழியில் நிறைய மறுபடியும் அந்த இடத்துக்கு போக முடியுமா? வெறும் நெருஞ்சி முட்களும் கூழாங்கற்களும் மட்டுமே மிஞ்சி கிடக்கிறது. எலும்பு கூடுகள் மேலே தான் ஏறி நடந்து வந்திருக்கிறோம். ஏமாற்றங்கள் மேலே ஏறி நடந்து வந்திருக்கிறோம். ஏன்னா திரும்பி பார்க்குறோம், இவ்வளோ சந்தோஷம் இருக்குது, வீடு இருக்குது, கார் இருக்குது, பங்களா இருக்குது, புகழ் இருக்குது, பணம் இருக்குது, எல்லா இடத்துலையும் போய் சாப்பிட்லாம், யார் கூட வேணாலும் பேசலாம். ஆனால் வந்து மனசுக்கு பிடிச்சவங்கன்னு திரும்பி பார்க்கும்பொழுது இங்கே எல்லாமே வியாபாரத்தனமாக முலாம் பூசிய மனிதர்களாக இருக்காங்க. அப்படி பார்க்கும்பொழுது அந்த நாட்களை திரும்பி போனாலும் இங்கே கிடைக்குமான்னு தெரில. ஏன்னா கிராமத்தில் வந்து தூண்டில் போட்டு மீன் பிடித்தது, கள்ளாங்காடியது, ஒரு நொங்கு வெட்டி உருளை உருட்டியது, பூவரசம் மரக்கிளைகள் மீது பிபி செஞ்சு ஊதியது, மண் சட்டியில் வந்து சோறாக்கி விளையாண்டது, நத்தங்கூட்டில் வந்து பால் கறந்தது, இதையெல்லாம் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் எங்கேயுமே இப்போ காணும், எல்லாமே காட்சி பொருளாகவும் இன்றைக்கி வந்து ஊடகத்தில் வந்து இதெல்லாம் மறந்து விட்டோம்னு ஒரு லிஸ்ட்டு போட்டு அனுப்புகிறாங்க, இதெல்லாம் மாதிரி இருக்குது. அப்படி பார்க்கும்பொழுது ஒரு சராசரி இந்திய குடும்பத்தில், ஒரு விவசாய குடும்பத்தில் சராசரியாக பிறந்த ஒரு விவசாயின் மகன் என்பதில் பெருமைப்படுறேன். அந்த கிராமத்தில் அதே ஏரி இருக்குது, தண்ணி இல்லை, மரம் இருக்குது, இலை இல்லை, வயல் இருக்குது, நெல் இல்லை, நத்தாங்குடு இருக்குது, ஆடு மாடு இல்லை, எல்லாமே ஒன்று இருந்தால் ஒன்று இல்லாமல் எல்லாமே விதவைகளாகவும் அகதிகளாகவுமே ஒவ்வொரு பொருளும் கிடக்குது. நான் கூட எங்கள் வீட்டில் இருந்த ஒரு பூவரச மரம் வைரமுத்துக்கிட்ட நான் வந்ததுக்கு பிறகு ஒரு 6-7 வருஷம் கழித்து நான் மறுபடியும் சென்னை வரும்பொழுது நான் எப்போ பார்த்தாலும் ஊருக்கு போனோன்னே என்னுடைய குளக்கரைக்கு ஓடிக்கிட்டு இருப்பேன். அங்கே ஒரு அந்த பூவரச மரத்தில் தான் நானும் என்னுடைய அண்ணன் இப்போ வந்து திருச்சியில் எம்ஏ எம்எட் முடிச்சுட்டு அங்கே வந்து ஒரு பிஹெச்சில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். ரெண்டு பேருமே இருப்போம். நான் வந்து மேலே கிளைகளில் ஏறி உட்காருவேன். அங்கேயிருந்து அந்த கோவக்குடியில் வந்து நாங்கள் ரேடியோ செஞ்சு வச்சுருப்போம். அந்த கோவக்குடி தான் வந்து உயராக இருக்கும். கீழே வந்து அந்த பழைய ரெக்கார்டில் போடுறதெல்லாம் எடுத்து வச்சுருப்போம். அதை வச்சு சுற்றுனா முள் சுற்றுனா அதை சுற்றிக்கிட்டே இருக்கும், அழகாக சுற்றும். அப்போ என்ன செய்வானா அந்த முள் எடுத்து அந்த ரெக்கார்டு மேலே வச்சுக்கிட்டு என்னுடைய அண்ணன் சொல்லுவான், அண்ணன் கிளி அப்படிம்பா. நான் உடனே அண்ணன் கிளி ஒன்று பார்க்க தேடு. அப்போ என்னென்னா இதை திரும்பி பார்க்கும்போது அண்ணன் இருக்கான், மரம் இல்லை, எல்லாமே இருக்குது. எல்லாம் ஒரு வாட்டி வந்து ஒரு 6 வருஷம் கழிச்சு அந்த மரம் விழுந்த போது எங்கள் அம்மா இறந்ததுக்கு முன்பு எங்கள் அம்மா இருந்தால் கூட எவ்வளோ ஃபீல் இருக்குமோ அதை வந்து ரொம்ப அனுபவித்தது வந்து ரொம்ப அழுதேன். இதை பற்றி நான் பாக்கியால் ஒரு கட்டுரை கூட எழுந்தேன். பாக்கியராஜ் சார் அதை படிச்சுட்டு ரொம்ப அழுதார். என்னையா பூவரசங்களம் மீது இவ்வளோ கதை இருக்குது, அதை சுற்றினா எல்லாமே கிடக்கு. வேறு மட்டுமே வந்து வயதான முதியோர்களுக்கு எப்படி வந்து முடி கொட்டின பிறகு வெறும் வழுக்கை மண்டை தெரியுமோ அது போல் வேறு மட்டுமே கிடக்கு, மரத்தை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சூழலில் வளர்ந்ததுனால இப்போ நம்ம ஜெனரேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கவிதை ஆசை இருந்துச்சு, கம்யூனிஸ்ட் சித்தாந்தங்கள் இருந்துச்சு, பாட்டு இருந்துச்சு, மு மேத்தா இருந்தார், நா காமராஜர் இருந்தார், வைரமுத்து இருந்தார், எழுத சொன்னார், பேச சொன்னார், பாட சொன்னார், எல்லாத்தையும் ரசிக்க சொன்னார், திருட்டுத்தனமாக மோகன் பணம் ஏறி படத்தை பார்க்க சொன்னாங்க, நதியாவை பார்த்தா நைட்டெல்லாம் கனவு கண்ண சொன்னாங்க, இந்த காலத்தெல்லாம் இழந்துட்டுங்க வந்து நின்று எதுவோ செய்யிச்சிட்டோமே அப்படின்னு சொன்னால் நான் இங்கே வந்ததுக்கு அப்படி தொலைச்சது நிறைய ஆயிடுச்சு இந்த பூமியில். இங்கே தான் நான் தேடி எடுக்க வேண்டிய இந்த தேடுற காலத்தில் அதை நான் தொலைச்சிட்டேன் அங்கே ஒன்று. அப்போ எதை இன்னமே நான் தேடி போக முடியும் பார்த்திங்கன்னா, ஒரு நிராயுத பாணியாக ஒரு போர்க்களத்தில் விட்ட ஒரு படைப்பாளன தான் நான் இருக்கேன். ஒன்று நம்ம காசு பணம் சம்பாதிக்க வந்தோம் கிடச்சிருச்சுன்னா சந்தோஷப்பட்டுடலாம், நான் அதுக்கு வரல. எனக்கு வந்து 2 வீடு வேணும் வாங்கிட்டேன், ஆனால் அது எனக்கு சந்தோஷம் தரல. 2 கார் வேணும் வாங்கிட்டேன், எனக்கு சந்தோஷம் தரல. நிறைய தோழிகள் வேணும் உலக என்ன சொல்லப்போனால் தமிழ் சினிமாவிலே அடிக்கடி சொல்கிற வார்த்தை இருக்கிற கவிஞர்களே அதிகமான தேவதைகளை கொண்ட கவிஞர். ஆனால் எந்த தேவதைக்கிட்டையும் எனக்கு கிடைச்ச அன்பு அந்த அந்த பணம் இல்லாத பகட்டு இல்லாத அன்பு இல்லை. நேற்று கூட ஒருத்திக்கு ஒரு கடிதம் எழுதி இன்றைக்கி என்னுடைய ஜூனியர்ஸ்கிட்டலாம் படித்து காமிச்சிருந்தேன். அதாவது வந்து புகழுக்கும் பணத்துக்கும் நிறமாறாமல் பாசத்தை மட்டும் பகிர்ந்து உண்ணும் அன்னப்பறவையாய் இருப்பவள் நீயாக இருக்குமோ, எதிர்பார்ப்பற்ற அன் பிரியத்தோடு வரும் பொழுது கரம் பிடிக்கலாம் என்று எதிர்பார்ப்போடு காத்திருந்தேன் அது நீயாக இருக்குமோ. அப்போ யோசிக்கிறேன் யாராச்சும் ஒருத்தி வரமாட்டாளா 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 அப்படிங்கும் போது பெண்ணை மட்டும் இல்லை ஆணுமே சரி, ஒரு உண்மையான நட்பு, உண்மையான பாசம், உண்மையான அரவணைப்பு இல்லைங்க. கண்ணீரில் கூட வந்து மகரந்த சேர்க்கை இல்லாமல் தான் இருக்குது, அது ஒரு ஒரு வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சூழலை இன்றைக்கி திரும்பி பார்க்கும் பொழுது அங்கிட்டும் போக முடியல, இங்கிட்டும் இருக்க முடியல, சென்னையிலையும் வாழ முடியல, இருதலை கொல்லியாக இருக்கிறோம். இருந்தும் நம்மை 4 பேர் எதையோ எதிர்பார்த்து கவிதையிலையோ அரசியல்லையோ இலக்கியத்திலேயோ ஏதோ ஒன்று சினேகன்ட்ட எதிர்பார்க்குறாங்க போது பரவாயில்லை, இந்த பூமிக்கு நாம் இன்னும் தேவைப்பட்டு கொண்டிருக்கிறோம் அப்படின்னு. நான் ஒரு பாலிசி வச்சுருக்கேன், நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கேன். என்றைக்காவது என்னுடைய 2 கைபேசிகளும் அழைப்பு வராமல் இருந்தால் அன்றைக்கி சென்னை விட்டு நான் போயிடுவேன். என்றைக்காவது ஒரு நாளைக்கு சுத்தமாக அழைப்பே வரலனா நான் அன்னையிலேருந்து சென்னைக்கு வரவே மாட்டேன், போயிடுவேன். ஏன்னா நான் தேவைப்படாத பூமியில் நான் எதுக்கு இருக்கணும்? என் திட்டத்துக்காவது எவனாச்சும் ஒருத்தர் என்னை கூப்பிட்டுருக்கணும், கூப்பிடலன்னா நான் எதுக்கு இருக்கணும்?
ஆனால் தினம் தினம் தேவைப்படுற, அதனால தான் நானே ஒரு கவிதை கூட எழுதினேன். நான் காலியான கண்ணாடி கோப்பை, உங்களுக்கு தேவையான திரவங்களை நீங்களே நிரப்பிக்கொள்ளுங்கள். அது விஷமோ அமுதமோ நீங்களே அருந்திக் கொள்ளுங்கள். தயவு செய்து உடைத்து விடாதீர்கள். நான் அடுத்த தலைமுறைக்கு உபயோகப்படுத்த வேண்டியிருக்கிறது. நான் காலியான கண்ணாடி கோப்பைன்னு முடிச்சிருப்பேன். என்னுடைய புத்தகம் என்கின்ற புத்தகத்தில் ஒரு முன்னுரை எழுதியிருப்பேன். தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் மட்டுமே இட்லியை பார்க்கும் என் கிராமம்னு ஒரு வார்த்தை எழுதியிருப்பேன். இன்றைக்கி என்னமோ இட்லி ரொம்ப மலிவானது உணவாகி போச்சு, பிரியாணி மலிவான உரமாகிடுச்சு. தீபாவளிக்கு மட்டும்தான் இட்லி, பொங்கலுக்கு இட்லி அவ்வளவு தான். அதுக்கப்புறம் எங்கள் இட்லி பார்த்தோம்னா இட்லி எங்களை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா மாதிரி பார்க்கவே முடியாது. அந்த மாதிரி இருந்த ஒரு காலகட்டத்தில் இருந்த சுகம் இன்றைக்கு திரும்புகிற இடமெல்லாம் தித்திக்கிற பலகாரங்களும் தித்திக்கிற விருந்துகளும் இருக்கும் பொழுது சுகம் வரல. என்னை பொறுத்த வரைக்கும் விருந்துகளோ அல்லது வந்து வெடிகளுங்கிறத விட அந்த உறவுகளுக்குள்ள ஒரு மலர்ச்சி இருக்கும் இல்லையா, அது இல்லை. சினிமா ஊடகத்தில் வந்து ஒரு எழுத்து, உங்களுடைய எழுத்துக்கள் பேசப்பட்டுச்சு. சமீப காலங்களில் நீங்களும் தலையிட ஆரம்பிச்சிட்டீங்க, நடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, இயக்க ஆரம்பிச்சிட்டீங்க, தயாரிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. சினிமாவில் நடிகனாகணுங்கிற ஆசை ஏதாவது காலத்தில் இருந்ததா? இல்லை, ஏன்னா அந்த ஆசையில் எனக்கு நடிக்க தெரியுங்கிறது தெரியும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் 9வது படிக்கும் பொழுது கண்ணகி வேஷம் போட்டு ஸ்கூலில் ஆடியிருக்கேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெண் குழந்தை இல்லாதனால வேண்டி எனக்கு வந்து அம்மா என்னை பெண்ணு மாதிரி தான் வளர்த்தாங்க. ஒரே ஒரு பெண்ணு, மீதியெல்லாம் ஆனேன். கடைசி பையங்கிறதுனுடைய நம்பர் மணிங்கில் 7வது படிக்கிற வரைக்குமே நான் ரெட்டை ஜடை போட்டுக்கிட்டு தான் ஸ்கூலுக்கு போனேன். அந்த ரெட்டை ஜடையும் மடித்து கட்டுவாங்க. இவ்வளோ இருக்கும் எனக்கு முடி, பட்டெக்ஸில் வந்து விழும், அதை மடித்து கட்டு ரெட்டை ஜடை. அங்கேயெல்லாம் மல்லிகை பூக்கெல்லாம் வேலையே இல்லை. அதனால் வேண்டி எந்த பூ கிடைக்குது, சாமந்தி பூவோ என்ன பூவோ எது கிடைச்சாலும் இப்படி இங்கே இந்த சடைக்கும் இந்த சடைக்கும் வச்சு கட்டுவாங்க. ரெட்டை ஜடையை தூக்கி முன்னாடி போட்டுட்டு ஒரு பையன் மாட்டிட்டு தான் எல்லோரும் என்ன ஜடையை சடையனே கூடுவாங்க. அப்போ என்னென்னா, அந்த கூந்தல் வைக்கும்போது ஒரு பக்கம் வளர வளர வந்து நாகரிகம் வளர வரல, பசங்க கிண்டல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டுருக்கு. ஒரு 8-9வதுக்கு அப்புறம் தான் அதை வெட்ட ஆரம்பித்தேன். அப்படி இந்த முடி இருக்கிறதுனாலே கண்ணகி வேஷம் என்னை போட சொன்னாங்க என்னுடைய தமிழ் வாத்தியார்கள். அப்போ அந்த கண்ணகி வேஷம் போட்டு தான் என்னுடைய முதல் நாடகம். அதில் கிடைத்த வரவேற்பு, எனக்குள்ளே ஒரு நடிகன் இருக்கான் என்று என்னுடைய ஆசிரியர் பெருமக்கள் சொன்னதில் தெரியும். ஆனால் பின்னாடி எனக்கு என்ன பெரிய ஆச்சரியமே, என்னை நடிகனாக ஆக்க வேண்டும் என்ற எண்ணம் இயக்குனர் அமீருக்கு வந்திருக்கிறது. எங்கேயோ ஒரு இடத்துல எனக்கும் நடிப்புக்கும் பந்தம் இருக்குங்கிறது நான் உணர்ந்துக்கிட்டது. என்னென்னா, அது வரைக்குமே ரொம்ப டீப்பாக சேவ் பண்ணுவேன், கண்ணாடி போடுவேன், இன் பண்ணுவேன். எனக்கு ஜீன் பேண்டே பிடிக்காது. அவள் ஷூ போடணும், அதுலேயும் நாட்டு வச்ச ஷூ தான் போடணும், லேசிமேன் ஷூ போட மாட்டேன். டை கட்டிக்கிட்டு தான் வாய்ப்பு கேட்க போவேன். என்ன மாதிரி ஒருத்தன பார்க்கவே முடியாது, அப்படி ஒரு இதுவாக இருந்தேன். அப்படி இருந்தவொடனே ஜீன்ஸ் பேண்ட் போடு, கையை மடக்கி விடு, தாடியை விடு, தலையை பறித்து விடு, கண்ணாடி தூக்கி எறின்னு சொல்லி ஒரு வேற ஒரு உருவம், ஏதோ ஒரு ஜந்து மாதிரி நாக்கி விட்டார் இயக்குனர் அமீர் அவர்கள். ஆனால் அப்படி ஒரு கேரக்டர் கொடுத்துட்டு அந்த கேரக்டருக்கு வச்ச பேர் சடையம். எப்படி ஸ்கூலில் மாணவர்கள் என்ன சடை வந்துட்டான் சடை வந்துட்டான்னு கூப்பிட்டாங்களோ, எனக்கு அந்த பதம் கிடைச்சி ஏதோ ஒரு பந்தம் இருக்கிறது. ஏன்னா எங்கேயும் ஒரு ஒரு ஒற்றை நம்பிக்கை இருக்கும்ல, இதை அவநம்பிக்கலாம் இல்லை, அங்கேயும் அப்படி தான் கூப்பிட்டாங்க, உங்கள் என்ன அந்த பேர் வைக்கிறாங்களே அப்படின்னு சொன்னதுக்கு பிறகுதான் அந்த படம் சரியாக போகவில்லை என்றாலும் எனக்கு மிகப்பெரிய பாராட்டு கிடைத்தது.